ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருள் சுருக்கம், பதம் 41. வ்யவசாயாத்மிகா புத்தி ஏகேஹா குருநந்தனா பஹுஷாகாஹி அனந்தாஷ்ச புத்தயோ அவ்யவசாயினா. இவ்வழியில் உள்ளோர் உறுதியான நோக்கமுடையவர்கள். அவர்களது லட்சியம் ஒன்றே. குருக்களின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை உடையதாக ஆகின்றது. பதங்கள் 42-43. யாம் இமாம் புஷ்பிதாம் வாசம் ப்ரவதந்தி அவிபஷ்சிதஹ வேதவாதரதா பார்த்த நான்யத் அஸ்திதி வாதினஹ காமாத்மானஹ ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபல பிரதா க்ரியா விசேஷ பஹுலா போகைஸ்வர்ய கதிம் ப்ரதி. சிற்றறிவுடைய மாந்தர்கள் வேதங்களின் மலர்ச்சொற்களால் கவரப்படுகிறார்கள். இந்த வாக்கியங்கள் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், அதிகாரமடைதல் முதலான பலன் கருதி செய்யும் செயல்களை சிபாரிசு செய்கின்றன. புலன் நுகர்ச்சியையும் செல்வம் மிகுந்த வாழ்வையும் விரும்புபவர்கள் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். பதம் 44. भोगैश्वर्य प्रसक्तानां तया पहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धि समाधौ न विधीयते. புலன்னுகர்வு, செல்வம் இவைகளை மிகவும் விரும்புவதால் மயங்கியவர்களின் மனங்களில் பரம பிரபுவின் பக்தி தொண்டிற்கான நிலையான உறுதி உண்டாவது இல்லை. பதம் 45. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். வேதங்கள் பொதுவாக மூன்று பௌதீக இயற்கை குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இவை மூன்றிற்கும் மேற்பட்டவன் ஆவாயாக. எல்லா இரட்டைகளிலிருந்தும் அடைதல், காத்தல் இவைகளுக்கான கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெற்றிருப்பாயாக. பதம் 46. யாவான் அர்த்த உதப்பானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் எல்லாமே ஒரு பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்களெல்லாம் அவைகளுக்கு பின் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்படும். பதம் 47. கர்மண் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன
मा कर्म फल हेतुर्भूर् मा ते संगोस्त्व कर्मणि। உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு பூரண உரிமை உண்டு. செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாகவும் எண்ணாதே. செயலற்ற நிலையிலும் விருப்பம் கொள்ளாதே. 48. योगस्थ कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनंजय सिद्ध्या सिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते। योगத்தில் உறுதிகொள் அர்ஜுனா. வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய்வாயாக. இதுபோன்ற மன ஒருமையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 49. தூரேனாஹி அவரம் கர்மா புத்தியோகா தனஞ்சயா புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபனாஹ ஃபலஹேதவ. பக்தி தொண்டால் பலநோக்கு கர்மங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு பக்தி உணர்வுக்கு பூரண சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர்கள் கஞ்சர்களே ஆவார்கள். 50. புத்தியுக்தோ ஜஹாதிஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். பக்தி தொண்டில் ஈடுபட்டு உள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்தும் தப்புகிறான். எனவே எல்லா செயல்களின் செயற்கலையான யோகத்திற்காக பாடுபடுவாயாக அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா.